அட சென்னையில் அடிக்கிற வெயில சுத்தமாக அந்த ஊரில் இருக்க முடியும்னு சொல்லி ட்ரெயின் ஏறி ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா சும்மா பயங்கரமாக குளிருது, கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. சரி சென்னையில் இருக்கும்போது தான் செஞ்சு சாப்பிட்டோம், இங்கே வந்து நமக்கு பயங்கரமாக பசிக்குது, என்ன பண்ண யோசிச்சு ரொம்ப நேரமாக சாப்பாடு தேடி அழகிட்டே இருந்தாங்க, ஒன்றுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா அந்த தோப்பில் வாழை மரம் இருக்கான், சரி வாங்க அங்கே போய் வாழைப்பழம் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே போய் பார்த்தா எவ்வளோ பெரிய தோப்பு, சரி ஓனருக்கே தெரியாமல் ரெண்டு பழத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு கடக்கடன்னு வாழைத்தோப்பில் போயிட்டாங்க. தோப்புள்ள போய் பார்த்தாங்க எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசில் இருக்குது. சரி மொத மரத்தில் காய் இருக்கான்னு பார்க்கலாம், பார்த்தா ஒரு காய் கூட இல்லை. சரி வாங்க உள்ளே போய் எதனா போய் பார்ப்போம், அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா ரெண்டாவது மரத்தில் காய் இருக்குது, எப்போ எவ்வளோ பெரிய வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் ஒன்று கூட பழுத்த வேணாங்க. சரி ஒன்று பிக்கலாமேன்னு சொல்லிட்டு பிச்சு பார்த்தேன், அந்த காயில் இது மட்டும் தான் கொஞ்சம் பழமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி பழமே இல்லை, பசி இதே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடக்கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க.